வணக்கம் நண்பா. கங்குவா படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 நாள்லேயே 25 மில்லியன் வியூஸ் வந்து வந்திருக்கு யூடியூப்பில். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸுக்கு உண்டான பிரேக் டவுன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த கிளிம்ஸில் இருக்கக்கூடிய ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஒரு ஃப்ளைட்டு சருங்கிற மாதிரி ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மலைகளை வந்து காமிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பறவை கத்துற மாதிரி வந்து சவுண்டோடு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் வந்து குதிரை கத்துற மாதிரியும் இல்லை வந்து ஒரு காட்டுவாசி இன்னொரு காட்டுவாசியை கம்யூனிகேட் பண்ணிக்கிற வாய்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு பறவையோட வாய்ஸ் கேட்குது. அதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஸ்டுடியோ க்ரீன் ஆரம்பித்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டுடியோ க்ரீன் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களாக இருக்கட்டும், அது போக வரக்கூடிய எழுத்துக்கள் டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி பாட்டர் படத்தில் வரக்கூடிய டெக்ஸ்ட்டாக வந்து உபயோகிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹாரி பாட்டரோட டைட்டில் வந்து நமக்கு எந்த ஃபாண்ட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த ஃபாண்ட்டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து ஹாரி பாட்டரில் வரக்கூடிய 2-3 சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மலை மலையாக வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதிலே தெரிஞ்சிருச்சு இது காட்டுவாசிகளோட வாழ்க்கை முறையை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக 3D வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்க நம்ம அந்த வியூவை வந்து 3D ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வந்து போக விட்டு காமிக்கிறாங்க. அது ஒவ்வொரு மலையாக தாண்ட ஒவ்வொரு எழுத்துக்களாக தாண்ட போய்கிட்டே இருக்கும். அது வந்து 3D பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே தாண்டி ஒரு மலையை கடந்து ஒரு இடத்த வந்து காமிக்கிறாங்க. பார்த்தா போர்க்கலமாக ரத்த கலரியாக வந்து இருக்குது. ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்குது. பிணங்களுக்கு மத்தியில் ஒரு வீரன் மட்டும் எந்திரிச்சு யாரையோ கொள்கிற உயிரோடு யாரோ ஒருத்தர் இருக்கிற கொள்றதுக்கு போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து நோட் பண்ணிங்கன்னா வந்து இந்த இடமே வந்து ஏதோ வந்து இரவு நேரத்தில் நடக்கிற போர், அதனால எல்லாம் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க சண்டையை போடுவாங்க. அதில் இறந்ததுனால அந்த தீயெல்லாம் அணைஞ்சு புகையாக வந்து எழிஞ்ச மாதிரி அந்த இடம் வந்து புகையே மூட்டமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை பனியாக இருக்குமோன்னு கூட யோசிப்பீங்க. ஆனால் ரெண்டுமே கிடையாது. உண்மை என்னென்னா அந்த இடமே வந்து ஒரு நதின்னு சொன்னவங்களை நம்ப முடியுமா? எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு நதியில் தான் அத்தனை பிணங்கள் வந்து கிடக்குது. அதில் தான் ஒரு வீரன் வந்து எந்திரிச்சு இன்னொருத்த எவனையோ கொல்ல போகிறான். அங்கே இருக்கிற பிணங்களாக இருக்கட்டும் எந்திரிச்சு வெட்டுற அந்த வீரனாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரச காலத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் மாதிரி தெரியல. ஏன்னா அவங்கக்கிட்ட கவசங்கள் இருக்கும், நவீன ஆயுதங்கள் இருக்கும், தலையில் கவசங்கள் இருக்கும். அது பொறுங்கறனால உடஞ்சு கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்களோட கெட்டப்பு செட்டப்பு எல்லாம் பார்க்கும்போது வந்து இது வந்து கண்டிப்பாக ப்ரீ ஹிஸ்டாரிக், அதாவது இதுக்கும் முன்னாடி அரசர்கள் காலகட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி 1200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடியும் உருவானது அப்படிங்கிறது வந்து இது நல்லாவே தெரியுது. அதுலேருந்து டவுட்டு வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வீரனோட கையில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டும்போது ஒரு ஆயுதம் வச்சுருப்பான். அந்த ஆயுதம் வந்து அந்த ஆயுதத்தை பார்த்துட்டு எல்லாம் கோடாளி மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து அது இன்னும் ஒரு வித்தியாசமான கோடாளி மாதிரி இருக்குன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே வந்து அது கோடாளி தான். ஆனால் அதில் வந்து யூஸ் பண்ணிருப்பட்டிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது அந்த வெட்டக்கூடிய ஷார்ப்பான ஏரியா வந்து அது வந்து ஒரு மிருகத்தோட தாடை எலும்பு அப்படிங்கிறத அதில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத உண்மை. அந்த தாடை எலும்பை வச்சு தான் வந்து கொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தாடை எலும்பு கொண்டு தான் போருக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ அதிலே தெரியுது இது ரொம்பவுமே ஆதிகால மனுஷங்களை வந்து காமிச்ச மாதிரி வந்து தெரியுது. இவங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஆதிகால மனுஷங்கள் வந்து இந்த மாதிரி மிருகங்களோட எலும்புகளையும் கற்களையும் வச்சு போர் செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க அதாவது சூர்யாவோட கேங்கு இந்த கேங்கு வந்து பீட் பண்ணுறக்காக வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து ரொம்பவுமே முற்போக்கு அதாவது ரொம்பவும் பிற்போக்குத்தனமாக இருக்கிறவங்களாகவும் சூர்யாவோட கேங் வந்து கங்குவா கேங் வந்து ஒரு நல்ல நவீன ஆயுதங்களை அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட நவீன ஆயுதங்களை யூஸ் பண்ண பண்ணுற மாதிரி தெரியும். ஏன்னா அவர் மலையில் நின்று வீசுகிற ஒரு ஈட்டி அந்த மனுஷனோட வீரனோட நெஞ்சு தொலைச்சிட்டு போய் விழுகும். அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு காட்டு மிராண்டி ஆதிவாசிகளோட தான் இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ இந்த கிளிம்ஸுக்கு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து ரொம்பவுமே ஒரு ஈவிலான சிரிப்போடு வந்து காமிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களே இந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா இவங்க போர் செஞ்சவங்க கண்டிப்பாக ஆதி காலத்து மனுஷங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்களாக தான் இருந்திருக்கணும். அப்படி மோசமானவங்களோட இவங்க வந்து போர் செய்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஹிஸ்டோரிக் படத்துலேயே வந்து அந்த மாதிரி தான் வந்து காமிச்சதுனால தான் நிறைய படங்கள் ஹிட் அடிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும் பாகுபலியில் நம்ம பார்த்துருப்போம் பிகினிங்கில்.
அந்த மாதிரி காலக்கேறுகளை வந்து வின் பண்ணதுனால தான் பாகுபலி படத்தில் வந்து அதுக்கான ஹைப்பு வந்து பார்ட் டூக்கு கிரியேட் ஆனது காரணமே அந்த ஒரு போர் சீனால் தான். அந்த மாதிரி ஒரு போர் சீன் வந்து இந்த படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு வாய்ஸாக வருது பேசுகிறாங்க, செந்தமிழில் பேச தூய தமிழில் பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல, இப்போ வரைக்கும் எந்த இதுவும் புரியல. அருண்ராஜா காமராஜ் தான் வந்து பேசியிருக்காரு அந்த வாய்ஸு, பட்டை நிமித்திட்டார்னே சொல்லலாம். மேலே ஒரு மாஸ்கோட சூர்யாவை வந்து காமிக்கிறாங்க, அவரும் வந்து ஒரு குதிரை ரைட் லெஃப்ட் சைடில் குதிரை தலைக்கு மேலே கழுகு அப்படிங்கிற ஒரு சிம்பிளோட வந்து நிற்கிறாரு. அப்போ அதிலே தெரியுது அவரு தான் வந்து இந்த ஜன மக்களோட தலைவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த சீக்வன்ஸில் காட்டில் ஓடுற மாதிரி காமிப்பாங்க, காட்டில் ஓடுறது வேறு யாரும் இல்லை அவரே தான், அதே மாஸ்க்கை போட்டு ஓடிட்டுருக்காரு. அந்த மாஸ்க்கும் வந்து மிருகங்களோட எலும்பு கூடுகள் தான் அப்படிங்கிற நல்லா தெரியுது. ஆனால் அதில் வேறு கொம்பு வேறு இருக்குது. கொம்புள்ள மிருகம்னு பார்த்தா கண்டிப்பாக காளைகளை சொல்லலாம். ஒரு வேளை காட்டு மாடோட ஸ்கல்லை எடுத்து இவரும் மாஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காரோ என்னமோ அந்த மாதிரி கூட இருக்கலாம் மேபி. அதான் இந்த ஒரு சீக்வன்ஸ் தான், இந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது சூரிய சார்கிட்ட எத்தனை படைபலம் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு போருக்காக ரெடியாகிற மாதிரி இருக்குது. அத்தனை பேரும் அந்த ஈட்டியை வந்து வீசுவாங்க, அதில் ஒரு ஈட்டியை பிடிச்சி தலைவர் வந்து ஏதோ பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து அவரை வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸில் ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது அவரோட கையை வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும். அதில் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஆப்பிரிக்கன் மக்களோட கைகளில் கூட இந்த மாதிரியான தோள்கள் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ மேபி இது வந்து ஆப்பிரிக்கன் லைட் சைடில் குறிக்கக்கூடிய ஒரு படமாக கூட இருக்கலாம் ஹிஸ்டாரிக்கில். ஏன்னா அந்த வார்த்தைகள், அந்த கங்குவா அப்படிங்கிற வார்த்தைகள் அவங்களோட மொழியில், அதாவது ஆப்பிரிக்க இன மக்கள் மொழிகளில் கூட வரதாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து மேபி அது வரைக்கும் கூட பரவி இருக்கலாம். இல்லை ஒருவேளை குமரிக்கண்டம் இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு இன மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். இப்போ எப்படி வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு கைகளை பார்க்கும்போது ஆப்பிரிக்கையான மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஒருவேளை ஆதி மனிதன் அங்கே தான் உருவானோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை சொல்லணுங்கிறக்காக இந்த படத்தில் கூட இவர் கையில் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி கூட காமிச்சிருந்தாலும் காமிச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த சீக்வன்ஸில் வந்து அவர் வந்து கத்துற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே வந்து அவர் போருக்காக ஒரு வார்த்தைகள் சொல்லி கத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பாஷையில் வந்து அவர் சொல்கிறதா தான் தெரியுது. அவர் வந்து கத்துற மாதிரி தெரியல, அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அந்த அவரோட போர் சேனையை வந்து போரிடுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லி வந்து சொல்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு கத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த சீக்வன்ஸில் எல்லா லைன்லேயும் வந்து மத்தல் அடிச்சிட்ருக்காங்க. மத்தல் அடிச்சிட்ருக்கும்போது இவர் வந்து நடுவில் நடந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க, அதே மாஸ்க்கை போட்டுட்டு. கடைசியில் மாஸ்க்கை கழட்டிட்டு யாரையோ பார்த்து நலமாங்கிற மாதிரி கேட்பார். அது வந்து ஈவில் தன்மையோடு வந்து காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து காட்டுவாசிகள் எல்லாத்துக்கும் வேட்டையாடுறது, அடுத்தவங்களோட இடங்களை வந்து தனக்காக அபகரிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள ரொம்ப கெட்டவங்கள மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து சூரிய அந்த சீக்வன்ஸில் வந்து அப்படி காமிச்சிருந்தாலும் அவர் நல்லவராக தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தேவையான கெட்டப்பு அது தான். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து பேசியிருந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவரோட மார்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாலைகள் போட்டிருப்பாரு, ஆனால் எல்லாமே வந்து புலி நகங்கள்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 100 புலி நகங்கள் வந்து அவர் நெஞ்சில் வந்து இருக்கிற மாதிரி வந்து அருண்ராஜா காமராஜ் வந்து சொல்லியிருப்பார். அதுபோல் தான் அவர் 100 புலி நகங்களை வந்து மலையை வந்து அணிஞ்சிருப்பார். ஸோ அதுபோல் இந்த சீக்வன்ஸில் நலமான்னு கேட்குறது ஒரு மிருகத்தை கூட குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி இல்லாமல் ஒரு வேளை இப்போ ஃப்யூச்சரில் இருக்க, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய சூர்யா பாஸ்ட்டுக்கு போய் அங்கே மாட்டினதுனால இவர் பார்த்துட்டு நலமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பாஸ்ட்டு சீக்வன்ஸை மட்டும்தான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கிளிம்ஸ்லேயும் வந்து அதை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சீக்வன்சஸ் எதையுமே வந்து இந்த ஒரு கிளிம்ஸ்லேயோ இல்லை இது வரைக்கும் எதுலேயும் வந்து அவங்க காமிக்கப்படலை. மேபி அடுத்த டீசர் ட்ரெய்லரில் வந்து காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஹிடன் ரீல்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த படத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.